ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஹோட்டல் ஸ்டைல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஸா தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் வந்து கரையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும். அது வந்து கரையிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் அந்த ஈஸ்டெல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இப்போ அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஈஸ்ட் வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா சாஃப்ட் அப்படி புஷ்ஷுன்னு பொங்கி வருங்க அந்த பீஸா. அந்த இதுக்காண்டி தான் பழைய காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு அந்த மாதிரிலாம் வந்து ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க புளிக்கிறதுக்காண்டி. கொஞ்சம் அந்த பீஸாவில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்குங்க இல்லைங்க, அதுக்காண்டி தான் ஈஸ்ட்டு. இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு வெடிப்பே இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஹவர் நல்லா தட்டு போட்டு காற்று போக தட்டு போட்டு முடி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம உள்ளே வைக்கிற வெஜ்ஜு சாலட் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1/2 லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதில் எவ்வளோ காய்கறி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நான். வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி, அப்புறம் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் ஷேப்பில் இப்படி சப்ப சப்பையாக அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பீஸாவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பன்னீர் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இதை விட குட்டியாக வேணும்னாலும் நல்லா தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லீஸாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் தடிதடியாக இருந்தால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். மாவு பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு நல்லா அந்த ஈஸ்டெல்லாம் சேர்த்தனால பாருங்கள் எப்படி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இல்லைனாலும் நீங்கள் 1 ஹவர் நல்லா ஊற வச்சிங்கன்னா ஈஸ்ட்டு சேர்க்காமனாலும் புஷ்ஷுன்னு வந்துருங்க. இப்போ அதை 2 கட் பண்ணிக்கிட்டேன். 2 கட் பண்ணி ஒரு பீஸை மட்டும் எடுத்து சப்பாத்தி கட்டையில் வந்து மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் கைட்டை இப்படி எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி பெருசாக ரவுண்டாக பண்ணிக்கோங்க. அந்த தட்டு அளவுங்க, நம்ம அந்த தட்டில் வந்து எந்த அளவுக்கு பீஸா எந்த தட்டு நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த தட்டு அளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி கட்டையை தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பீஸா வந்து சூட்டில் தாங்க வேகும். இது நல்லா தடிமனை பண்ணுறனால நான் தடிமனை இந்த சைஸ்க்கு அளவுக்கு தடியாக பண்ணிக்கோங்க. அதனால் நான் உள்ளெல்லாம் வேகணும் அப்படிங்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு டவாலை ஸ்லைட்டாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மேலே வந்து நான் இப்போ சீஸ் ஸ்லைஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்லைஸ் இருக்குது. 5 ஸ்லைஸ் உள்ளது 85 ருபீஸ். இது வந்து வாங்கினதுமே நான் ஃப்ரீசரில் தான் போடணும். செய்யும் போது இந்த டைமில் செய்யும் போது தான் கரெக்டாக எடுக்கணும். இப்போ அந்த சப்பாத்தி போட்டலைங்க, அது அந்த தட்டில் வந்து நெய் தடவிட்டு அது மேலே அந்த மைதா அந்த சப்பாத்தி மாதிரி உள்ள அந்த மைதா பீஸை போட்டுட்டு அது மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டேன். 3 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மேலே சீல் பண்ண போகிறோம். 2 பிரித்து வச்சுருந்தாலுங்க இன்னொரு செட் ஆஃப் மைதா மாவை இது மேலே போட்டு இப்படி மேலே சீல் பண்ணிடுறேன். நல்லா அமுக்கி அமுக்கி மெது மெதுன்னு இல்லாமல் இல்லைனா வேகாதுங்க, ஈவனாக நல்லா அப்படி கைட்டே இது பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் போட்டனால பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அடியில் உள்ள இதோட. ஏன்னா இது டபுள் லேயர் இருந்தாங்க நல்லாயிருக்கும். பீஸா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம கடைசியாக கட் பண்ணவும் உள்ளே அந்த சீஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காற்று போய் உள்ளே வந்து கீழே வந்து நல்லா வேகணுங்க. அதுக்காண்டி இப்படி ஃபோக் வச்சு இப்படி நல்லா ஹோல் ஹோலாக போட்டுக்கோங்க. கீழே உள்ள சப்பாத்திமா ஃபஸ்ட்டு தேய்ச்சோங்க, அதுலேயும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஹோல் ஹோலாக போட்டோமா, உள்ளேருந்து நல்லா அப்படி. இப்போ இதில் வந்து ஸ்மேலஸ் லைட்டாக நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து தடவ போகிறேன். உங்களுக்கு இந்த சாஸ் டொமேட்டோ சாஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எந்த சாஸ்னாலும் தடவிக்கலாம். எங்களுக்கு டொமேட்டோ சாஸ் தான் பிடிக்கும், அதனால் இது மேலே நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த தட்டில் வந்து கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்கக்கூடாது, அதுக்காண்டி நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லைனா எண்ணெய்னாலும் தடவிக்கலாம். நெய், எண்ணெய், பட்டர் எதுனாலும் அந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா தடவி விட்டுருங்க. தட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டுட்டு தான் நம்ம அந்த மாவையே வைக்கணும். அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்லங்க வெஜ்ஜு வெஜ் சாலட் மாதிரி, அதை வந்து அப்படியே எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் காய்கறியெலாம் அப்படியே நீட்டாக. இது மேலே நீங்கள் கேரட்னாலும் போடலாங்க. நம்ம என்ன வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை பேலன்ஸ் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா என்னால் நான் சப்பாத்தி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். இது மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து சீஸ் க்யூப்ஸுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் ஒரு 6 க்யூப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா பார்த்திங்கன்னா அந்த மில்கி பார் சாக்லேட் மாதிரியே இருக்குங்க அந்த க்யூப்ஸு. சீஸ் பார்த்திங்கன்னா ஸ்டக்குன்னு மெல்ட் ஆயிரும் அந்த சமயம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திருவல் எடுத்து இது மேலே அப்படியே நான் திருவிக்க போகிறேன். கேரட் திருவுறதுல சீஸை வந்து அப்படியே திருவி போட்டிங்கன்னா நூலாக நூல் நூலாக அப்படியே வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த
இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி திருவி போட்டுக்கோங்க. இது எதுக்கு போடுறோன்னா சீஸ் தாங்க பீஸாவுக்கு வந்து முக்கியமானதே வந்து மைதாவும் சீஸு தாங்க. இது ரெண்டு இருந்தால் தான் நமக்கு அந்த அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைல் பீஸா நமக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வீட்டில் செய்யும்போது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டுங்க, மைதாவும் பீஸாவும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இப்போ நான் பீஸா செய்ய போகிறேன், செஞ்சாச்சு. இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே ஒரு பேன் வச்சு பேனுக்குள்ளே நான் அந்த தட்டை வச்சுட்டேன். கேக் செய்கிற மாதிரியே தாங்க. இன்னும் இல்லைனா நீங்கள் குக்கருக்குள்ளே சால்ட்டு போட்டுட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சு, என்னோடய பனானா கேக் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வைப்பேன்னா, அந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம், கேக் மெத்தட்லேயும் வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பீஸா நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கேப்சிகம் டொமேட்டோ அந்த பாருங்கள் சைடெல்லாம் நல்லா அப்படி நான் எடுத்து விட்டுட்டேன் பாருங்கள். பீஸா அப்படி நான் ஃபுல்லாக அப்படி கரண்டிட்டு எடுக்கிறேன். ஸ்லைட்டாக அப்படி பிடிச்ச மாதிரி இருக்குங்க, லைட்டாக. இப்போ பாருங்கள் பீஸா எவ்வளோ சூப்பராக நல்லா ஆவியில் நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் அப்படியே ஸ்லைட்டாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். நாலு பீஸா கட் பண்ணிட்டேங்க பாருங்கள். வெறும் 2 கப் மைதா வச்சு எவ்வளோ அழகான பீஸா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பராக இருக்கா உள்ள லேயராக அந்த சீஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளமே உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது அப்படி ஒரு ஃப்ளேவருங்க, நல்ல செமையாக இருந்துச்சு பீஸா. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃப்ளேவர் கிடச்சிதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பீஸா ரெசிபி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின் சோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. டாட்டா பபாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.